இன்று வ.உ. சிதம்பரனாருடைய 150வது பிறந்த நாள். சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழன் செங்கெழுத்து சிதம்பரனார் அவருடைய 150வது பிறந்த நாளை மாநில அரசு கொண்டாடுகிறது, மக்கள் கொண்டாடுகிறார்கள். அத்தகைய மகத்தான மனிதர் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுகிறேன். அந்நீர் ஆட்சிக்கு எதிராக குரலெழுப்பிய காரணத்தினால், வெளியேறே வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்ட காரணத்தினால், 1908 மாவட்ட நீதிமன்றம் சிதம்பரனார் அவர்களுக்கு 2 இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது. 2 இரட்டை ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகள் சிறைவாசம். ஆனால் சிதம்பரனார் கலங்கவில்லை. கோவிசீல்டை செக்கெடுக்க வைத்தார்கள், அதற்கு அவர் மனம் கலங்கவில்லை. சித்திரவதை அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் சிறையில் இருக்கின்ற போது பதிவு செய்கிறார், எது அழிந்தாலும் என் நெஞ்சுறுதியை ஒரு இம்மை கூட ஏகாதிபத்தால் அசைக்க முடியாது என்று சிதம்பரனார் எங்கே சிறையில் இருந்து பதிவு செய்தார். சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல. புல்புல் பறவையில வ.உ. சிதம்பரனார் அவர் பறந்து செல்லல. ஆனால் கடைசி வரையில் அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கூட ஏகாதிபத்தை எதிர்த்து உறுதியாக போராடினார். வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணித்தார். தோழர்களே, 1910 அவரை சிறையில் இருக்கின்ற போது பதிவு செய்திருக்கிறார். உறுதியாக சொல்கிறார், அனைத்து மதங்களுக்கும் கடவுள் ஒருவரே. இந்துக்களா, இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, சீக்கியர்களா, பாசிக்களா, எத்துணை மதங்கள் இருந்தாலும் கடவுள் ஒருவரே என்று பதிவு செய்தவர் சிதம்பரனார் அவர்கள். அது மட்டுமா, அவர் சிறையில் இருக்கின்ற போது பதிவு செய்திருக்கிறார். நமது நாடு உள்ள நிலையில் மத வேற்றுமைகளையோ சாதி வேற்றுமைகளையோ பேசுபவர்கள் நாட்டிற்கு துரோகம் செய்கிறார்கள், தீங்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிறையில் பதிவு செய்தவர் தான் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்து சிதம்பரனார். இங்கே பல தோழர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள், 1929 கம்யூனிஸ்ட் மீது மீறல் சதி வழக்கை தொடுத்து அவர்கள் மீது அந்த வழக்கு நடந்த போது, 1931 அந்த மீறல் சதி வழக்கிலே நீதிமன்றம் நிறுத்தப்பட்ட போது, பிற்காலத்தில் கட்சியுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பி சி ஜோஷி அவர்கள் உள்ளிட்டு அந்த நீதிமன்றத்திலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய திட்டத்தை வெளியிட்டார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். அந்நியர் ஆட்சி அகற்றப்பட்டால் மட்டும் போதாது, அந்நியர் ஆட்சி விரட்டப்பட்டால் மட்டும் போதாது, உருவாக்கக்கூடிய அரசு, அந்த அரசனுடைய தன்மை கொள்கை என்பது there should be a complete separation of religion from the state. அரசு முற்றாக, அந்த அரசை முற்றாக மதத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று 1931 நீதிமன்றத்தில் பிரகடனம் செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஏராளம் சொல்ல முடியும். வ.உ. சிதம்பரனார் கம்யூனிஸ்ட் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மண்ணிலே பிறந்த அது வள்ளுவர் என்ன சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவார் செய்தொழில் வேற்றுமையார், எல்லா மக்களும் பிறப்பார் சமமானவர்களே. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம் அவர் அர்த்தம் புரிஞ்சு சொல்றார் இல்லையா நமக்கு தெரியாது. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுத்தவர்கள் எல்லா மக்களும் பிறப்பார் சமமானவர்கள் என்ற குரலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? இப்ப கூட கடந்த 28ஆம் தேதி மனிதன் குரலிலே பிரதமர் மோடி பேசுகிறது என்ன சொன்னார், சுதந்திரத்தின் 75வது சுதந்திர விழா ஒட்டி அவர் சொல்லுகிறார், மாணவர்கள் கடிதம் எழுதினார்கள், மாணவர்கள் கடிதம் எழுதினார்கள், இப்ப எழுத்தாளர்கள் கடிதம் எழுதினாங்க, எல்லா கடிதங்களிலும் மூவரை தேசிய கொடை பற்றி சுட்டி காட்டியிருந்தார்கள். இந்த நாடு மகத்தான நாடு, பெரிய நாடு, பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று பிரதமர் மோடி கடந்த 28ஆம் தேதி அவருடைய மனதின் குரலிலே பேசியிருக்கிறார். ஆனா அவர் பேசுவது ஒன்று, செய்வது வேறொன்று. மோடி மட்டுமல்ல, அமித்ஷா மட்டுமல்ல, மத்திய அரசால் மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே, தமிழக ஆளுநர் ரவி உள்ளிட்ட பல ஆளுநர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ்நாட்டு ஆளுநர் கூட்டங்களை பேச சனாதனம் என்பதுதான் ஒரு அரசனுடைய கொள்கையாக அமைய வேண்டும் என்று யார் சொல்வது, தமிழக ஆளுநர் ரவி சொல்றார். அது அவருடைய குரல் அல்ல, மோடியினுடைய குரல் அல்ல, அமித்ஷாவுடைய குரல் அல்ல. 1923 அந்தமான் சிறையில் இருக்கின்ற போது இந்துத்வா என்ற சித்தாந்தத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு இந்தியாவுக்கு வந்த சாவர்கர் தான் இந்துத்வா என்ற அந்த சனாதன இந்து தேசம் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை உருவாக்கியவர். அந்த சாவர்கரை தான் கடந்த 75 சுதந்திர விழா என்று மோடி பேசுகிற போது, ஆனால் காந்திஜியை தேசப்பிதா என்று சொன்ன பிறகு சாவர்கரும் தேசப்பிதா என்று மோடி அங்கே பேசியிருக்கிறார்.
Andaman Sirin in the Bose, Savarkar, Mundubare Kadiminar, our Mandi Vidale Savant. Nanga the Muria, the British are in the Kadimitaka of Emerson Savarkar. In the Vidale Sanger, India Vale, Yenka Tanga Solringlo, Nanga Tangirikran. In the Vidale Sidal, Yenka Sashi Kayel to Portsolringlo, Angana Kayel to Portland. In the Vidale Sidal, the British are in the other Waki repain. In the Mandi Pukadim, Yeti Kudu to the Batamale. நான் உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிக்குள் இருத்தப்பட்டவர் தான் சாவர்கர். காந்தி சுட்டுக் கொள்வதற்காக தீட்டப்பட்ட சதி திட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார். சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சதி திட்டத்திற்கும் நடந்த அந்த கொலை சம்பவத்திற்கும் ஆதாரம் இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்திலே நீதிபதி விடுதலை செய்யப்பட்டதான் சாவர்கர். அவரைத்தான் நாடாளுமன்றத்தில் அல்லது காந்திஜி படத்துக்கு பக்கத்துல சாவர்கர் படம் வச்சிருக்கிறாங்க. அங்க சாவர்கர் சொல்லக்கூடிய இங்க ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் சொல்லக்கூடிய சாவர்கருடைய RSS உடைய அந்த 100 ஆண்டு அஜெண்டாவை நேர்ச்சிகளை அமுலாக்குவதுதான் மோடி செய்கிறார், அமித்ஷா செய்கிறார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி செய்கிறார், சங் பரிவார் அமைப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு டெல்லி மாநகரத்திலே அந்த செங்கோட்டை பண்டிதரை தேசிய கொடி ஏற்றுகிற போது அதற்கு முதல் நாள் RSS இதழான பத்திரிகையான ஆர்கனைஸ் என்ற அந்த பத்திரிகையில் அவர்கள் எழுதிய முதல் தலையங்கத்தில் சொல்லுகிறார்கள், இந்திய அரசியல் சட்டம் மனு தர்மம் மனுநீதி அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைய வேண்டும் என்று சாவர்கர் சொல்றது மட்டுமல்ல, அதனுடைய அடுத்த தலைவராக கோல்வாக்கர் அவர்கள் 1947 அவருடைய பத்திரிகை முதல் தலையங்கமே மனுநீதி தான், இந்திய அரசியல் வர வேண்டும் என்று சொன்னார்கள். 1947 ஆகஸ்ட் 13 வெளியிடப்பட்ட ஆர்கனைசர் பத்திரிகையில அப்படி ஒரு கட்டளை வெளித்த தலையங்கம் வெளியானது. தோழர்களே, சாவர்கர் கூறிய கோல்வாக்கர் கூறிய அந்த மனிதர் மனிதர் சொல்றார்களே அதன் அடிப்படையில் தான் இன்று மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு வழிகாட்டுவது அரசியல் சட்டம் அல்ல. மத்திய அரசுக்கு வழிகாட்டுவது கோல்வாக்கர் சொன்ன அந்த மணி இருக்கிறதே அந்த மண்ணியதின் அடிப்படையிலான சனாத் அடிப்படையில் மத்திய ஆட்சி நடைபெற்று வருகிறது. அரசியல் சட்டம் அப்படியே இருக்கும். ஆனால் நாடாளுமன்ற எதிர்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி இருக்காது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தின் போது அந்த கூட்டம் துவங்கிய முதல் நாள் என்று ஜூலை 18 தூங்குகிற போது பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்ற 5 நிமிஷம் உட்கார்ந்து எழுந்து போயிட்டார். ஜூலை 18 ஆகஸ்ட் 8 மீண்டும் அந்த கூட்டம் முடிவடைகிற போது கடைசி 5 நிமிஷம் வந்து வெளியே போயிட்டார். எதிர்கட்சி ஆட்சிகளாக இருந்தால் அங்கே கவர்னர் மூலமாக போட்டி ஆட்சி நடத்துவார்கள். மோடி அரசு வழிகாட்டுவது அரசியல் சட்டம் என்று சொல்ல போனால் அரசியல் சட்டத்தினுடைய தன்மையே மோடி அரசாக மாற்றி கொண்டிருக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்க, தோல் இருக்க சுளை முழுங்கின்னுவாங்க. இந்த பலாப்பழத்தை தோல் விட்டு உள்ள இருக்க சுளையெல்லாம் எடுத்து சாப்பிடுற மாதிரி அரசியல் சட்டம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விழிமைகளின் அடிப்படைகள் எல்லாம் மோடி அரசாங்கம் தகர்த்து வருகிறது. அத்தகைய ஆட்சிதான் இன்று மத்தியிலே நடைபெற்று வருகிறது. இங்கே பல தோழர்கள் சுட்டிக்காட்டினால் மத்தியில் நடைபெற்று வரக்கூடிய ஆட்சி என்பது RSS அதானி அம்பானி கூட்டணி ஆட்சி. ஆயிரத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வகுப்புவாத கார்பரேட் கூட்டணி அரசு என்று நாம் சொல்லுகிறோம். அதானி அம்பானி இடங்களை பாதுகாப்பது மோடி அரசாங்கம், மோடி அரசாங்கத்தை ஆதரிப்பது அதானி அம்பானி போன்ற அந்த கார்பரேட் கம்பெனிகள். இங்கே தோழர் சுட்டிக்காட்டினார்களே, உலகத்தில் வாழக்கூடிய 60% வறுமை கோட்டுக்கே வாழ்வார்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. வறுமையில் வாழக்கூடிய மக்களை பாதி பேர் இந்தியாவில் இருக்கிற போது இந்தியாவை சார்ந்த ஒரு கார்பரேட் அதானி தான் உலக பணக்காரர் பட்டியல் 6வது 5வது 4வது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறான். கார்பரேட் கம்யூனல் கூட்டு அந்த அரசாங்கம் இருக்கிறதே அவர்களுடைய கடந்த 100 ஆண்டு கால அந்த இந்துத்துவ அஜெண்டாவை அமலாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மகத்தான பிரச்சார இயக்கத்தை நடத்தி முடித்து பிரம்மாண்டமான புதுக்கூட்டம் நடத்துகிற போது நமது கட்சியை சார்ந்த மக்களுக்கு சொல்வோம், வகுப்புவாத கார்பரேட் கூட்டணி அரசாங்க மோடி அரசாங்கத்தை வீழ்த்துகின்ற வரையில் நமது போராட்டம் தொடரும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.